ஏன் காமராஜ் பிறந்த நாளுக்கு வந்து நீங்கள் வந்து மாலை போடல? அண்ணல் அம்பேத்கர் அவரோட சிலைக்கு அவரோட பிறந்த நாளுக்கு ஜெயந்தியை ஏன் கொண்டாடுறதில்ல? அதாவது தொண்டனை நம்பாமல் இயக்கத்தினரை நம்பாமல் 100 பவுன்சரோட போகிறேன். எடப்பாடியோட ஒரு பாதுகாப்பு தேவையில்லையா? புரட்சி தலைவன் பதி வரைக்கும் தொண்டனை தான் நம்பி வந்தாங்க, இவர் பவுன்சரோட போக வேண்டிய அவசியம். உப்புலத்தோடு ஓட்டு வாங்கிய பெறத்துக்கு வந்து இவ்வளோ மெனக்கட்டு 100 பவுன்சரோட போகணும்னு என்ன அவசியம் இருக்கும்? எடப்பாடியில் 60% வன்னியர்கள் ஓட்டு, அந்த ஓட்டை பெறணும், நீங்கள் ஜெயிக்கணும் எடப்பாடியார், அதுக்கோசம் நீங்கள் பண்ண. எடப்பாடி தொகுதியில் உங்கள் தெருவில் இருந்த கவுன்சிலர் திமுக கவுன்சிலர், உங்கள் தெரு வார்டு கவுன்சிலர் திமுக கவுன்சிலர். இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாம் ஆளுங்கட்சி தானே? ஏன் வரல? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஏன்பா வரலாம்? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக ஜெயிச்சுதே, 10 மேயர் தொகுதியில் திமுக ஜெயிச்சுதே, நான் நகராட்சி தொகுதியில் திமுக ஜெயிச்சுதே, நீங்கள் ஜெயிக்கலையே. நான் செய்ததெல்லாம் தப்புன்னு காலில் விழுந்து மண்டி விட்டு சின்னம்மா தலைமையில் கட்சியை இணைச்சாதான் உண்மையிலேயே அது வெற்றி வாய்ப்பு இருக்கும். அப்போ ஒருவேளை 2024 தோல்வி அடைஞ்சால் அது மிகப்பெரிய செட்பேக் வரும்னு நினைக்கிறீங்க எடப்பாடிக்கு? கட்சியில் ஒன்று இருக்கிற கல்லா கட்சி தத்துவம் அதிமுக தான். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி மரியாதைக்குரிய ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி சார். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த மாதம் அந்த தேவர் குரு பூஜை அன்னைக்கு பசுமூனுக்கு போயிட்டு வந்தார். ஏற்கனவே வந்து எடப்பாடி மேலே ஒரு சாயம் என்னன்னா, ஒரு சமூகத்துக்கான ஒரு கட்சியாக அதிமுகவை மாற்றப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்களே பார்த்துருப்பீங்க, மதுரையிலேயே வந்து மாநாடு நடத்தினார். அதே மாதிரி வந்து பசுமூன்லேயும் வந்து தேவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போனார். அங்கேயும் வந்து அவருக்கு சில எதிர்ப்புகள் அவமானங்கள்லாம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இபிஎஸ் அவர்கள் வந்து தன்னுடைய நிலையை வந்து தக்க வச்சிருக்காரு, அவர் வந்து அனைத்து சமூகங்களுக்குமான தலைவர் அப்படின்னு சொல்லி மாறியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? பொன்மனத்தம்மாள் புரட்சி தலைவரும் அவங்க பசுமன் புண்ணிய பூமிக்கு போயிருக்காரு. அதே மாதிரி அம்மா அடிக்கடி போயிருக்காங்க, ஜெயலலிதா அம்மா. அதே மாதிரி புரட்சி தாய் சின்னம்மா போகிறாங்க, ஓபிஎஸ் அண்ணன் போகிறாரு, டிடிவி சார் தொடர்ந்து போகிறாங்க. இதான் முதல் முறையாக அண்ணன் இபிஎஸ் போகிறாரு. புரட்சி தலைவர் என்ன சொல்லுவார்னா, கலைஞர் வந்து ஆட்சியில் இருக்கார், அவர் எதிர்த்து கட்சியை விட்டு வெளியில் வந்தார் 72 1972 உறுப்பினராக அனைத்து இந்தியா ஒரு அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஒரு தொண்டன் ஏற்படுத்தின அந்த இயக்கத்தில் தன்னை இணைச்சிக்கினார். இதில் எல்லாருக்கும் உரிமையாக அவரும் உறுப்பினர் ஆகிறார் 1972. அதுக்கப்புறம் அவர் மதுரைக்கு போகிறார். மதுரைக்கு போகும்போது மதுரையில் வந்து ஒரு பெரிய கூட்டமே வந்து அவரை தாக்கத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதை தாக்கும்போது அன்றைக்கி இருந்த காவல்துறை வந்து அவருக்கு இது கொடுக்கல. ஏன்னா ஆட்சி கலைஞரோட ஆட்சி, தாக்க முற்பட்டவரெல்லாம் கலைஞரோட தொண்டர்கள், புரட்சி தலைவர் எதிராக இவர் ஏவி விட்டு தாக்க வர்றாங்க. அப்போ தன் உயிரையும் கொடுத்து இன்னுரையும் கொடுத்து காத்த அந்த தொண்டர்கள் புரட்சி தலைவர் தன் வாழ்நாள் முறைக்கும் முழுவதும் அவர்களை நினைச்சார். தனக்கு தொண்டன் தான் பாதுகாப்பு, தொண்டனுக்கு நான் தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு இருந்தார். அதே பாணியாக புரட்சி தலைவர் அம்மாவும் தொண்டன் தான் பாதுகாப்பு நம்மளுக்கு அப்படின்னு இது வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் முதல் முறையாக இங்கே பார்த்தீங்கன்னா 100 பவுன்சருக்கு மேலே குழிப்படையிலேருந்து பவுன்சர் எடப்பாடியார் 100 பவுன்சர், அதாவது தொண்டனை நம்பாமல் இயக்கத்தினரை நம்பாமல் 100 பவுன்சரோடு போகிறார். ஒரு பாதுகாப்பு தேவையில்லையா? இல்லை, நான் கேட்குறேன் ஒரே ஒரு விஷயம், இதே பாதுகாப்பு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு புரட்சி தலைவருக்கு இல்லையா? புரட்சி தலைவருக்கு தொண்டனை தானே பாதுகாப்பு கிடையாது, நம்மளுக்கு இருப்பான் நம்பி தானே வந்தார். அதே மாதிரி புரட்சி தலைவியும் இப்போ இது வரைக்கும் தொண்டனை தான் நம்பி வந்தாங்க, இவர் பவுன்சரோடு போக வேண்டிய அவசியம் தான். தனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறார் தொண்டர்கள், தொண்டனுக்கு மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா தொண்டன் வந்து உங்கள் மேலே அந்த பற்றோடு இல்லை. தொண்டனுக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளி ஜாஸ்தியாக இருக்குது. தலைமைக்கும் தொண்டனுக்கும் உள்ள அந்த நம்பிக்கை இல்லை. தொண்டன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, தொண்டனுக்கு தலைவர் மேலே நம்பிக்கை இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் 100 பவுன்சரோட அண்ணன் எடப்பாடியார் வந்து பசுமன் போனார். புரட்சி தலைவர் வந்து தொண்டனை பாதுகாப்பாக நினச்சார். அம்மாவும் பல முறை சொல்லுறாங்க, தொண்டனுக்கு நான் பாதுகாப்பு, எனக்கு தொண்டன் தான் பாதுகாப்பு, நடுப்புற யாரும் எனக்கு தேவையே இல்லைன்னு வாங்க. அதேமாதிரி கலைஞர் ஐயாமா அப்படி தான், இந்த பவுன்சர்லாம் வச்சிக்கலாம் இங்கேயும் போனது கிடையாது. ஆனால் இப்போது காலங்கள் மாறணும்ல சார், அவருக்கு வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கா, ஸோ அவருக்கு ஒரு பாதுகாப்புன்றது தேவைப்படாது. அதுங்க பாதுகாப்பு யார்? தொண்டனோட பெரிய பாதுகாப்பு, தான் உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய தொண்டன் தான் பாதுகாப்பு. பவுன்சர் தான் உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்களா? அங்கேருந்து 100,000 பேருக்கு மேலே கூடியிருக்காங்க. கூடுகிற இடத்துல அட்டாக் பண்ணால் நீ கூட்டி போன 100 பவுன்சர் உன்னை காப்பாற்றிடுவாங்களா? முக்குளத்தூர் சரி, மற்ற சமுதாயத்தினர் சரி, அது வந்து ஒரு முக்குளத்தூர் மண்ணுன்னு மட்டும் சொல்ல முடியாது. தேவரையான்றவர், பசுமன் தேவரையான்றவர் வந்து அனைவருக்கும் அவர் ஒரு தேசிய தலைவர், ஒரு ஆன்மீக தலைவர். அதனால் அந்த தென் மண்டலத்துலேயும் சரி, தமிழ்நாடு முழுவதும் சரி, அவருக்குன்னு ஒரு அவர் மேலே ஒரு பற்றுடைய ஒரு கும்பல்
அவரை பார்க்க போகிறாங்க. அதில் அன்புமணி கூட போனார். அவர் இன்னொருடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கலாம், வன்னியர் சங்கத்துடைய தலைவராக கூட இருக்கலாம், ஆனால் அதையும் மீறி அவர் போகிறார். சரி, இப்போது எடப்பாடி அவர்கள் மீது அந்த விமர்சனங்கள் வருது இல்லையா, அதாவது ஒரு சமூகத்துக்கான கட்சியாக மட்டுமே அவர் கொண்டுட்டு போகிறாங்க. அப்போ இந்த குரு பூஜையில் வந்து அவர் மரியாதை செலுத்தன் மூலமாக அந்த சமூகத்தோட மக்களுடைய ஆதரவையும் அவர் பெற்றார். முன்னால் பெரிய விபரீதம் நடந்திருக்கும். அன்றைக்கு முன்னால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இது தேவரையாவோட புண்ணிய பூமி, இங்கே சிறு சலசலப்பு கூட உண்டு பண்ணக்கூடாது, வேண்டுகோள் வச்சார் தொண்டனுக்கு. அந்த முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கும் வேண்டுகோள் வச்சார், எந்த தருமம் வந்துட்டு போட்டோம் நடக்கணும் அவரே எதிர்பார்த்தாரா? இல்லை இல்லை, அவர் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறது நாங்கள் விட மாட்டோம், ஐயா போக மாட்டோம், அந்த அளவுக்குள்ள காலை அதெல்லாம் பண்ணாதீங்க. அவர் என்றைக்கு இருந்தாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக்கழக தொண்டர் யார்? எடப்பாடி. அது வந்து தேவராயோட புண்ணிய பூமி, அங்கே சின்ன கலவரம் கூட புண்ணிய பூமியில் எந்த கலவரமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுல எல்லாருமே விழிப்பாந்தாங்க. எல்லாரும் அவங்க லெவலுக்கு, டிடிவி சார் அவங்க லெவலுக்கு அட்வைஸ் பண்ணார், எல்லாம் அட்வைஸ் பண்ணி யாரும் கலவரத்தை சின்னம்மாவும் சரி, யாரும் கலவரத்தை உண்டு போகணும், அமைதியாக வந்து அமைதியாக, அதுவும் முதலமைச்சர் கான்வாயோடயே பின்தொடர்ந்து, முதலமைச்சர் கான்வாய் பின்னாடியே அவர் வந்துட்டு போயிட்டார். அவர் தனியாக ஒரு டைமில் வரல, முதலமைச்சரோட கான்வாய் முன்னாடி போது பின்னாடி கான்வாயிலேயே அவர் வந்துட்டு போகிறார். அதனால் அவர் வந்து ஒரு புண்ணிய பூமிக்கு வந்து போகிறதுல வந்து தப்பு இல்லை. ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நாங்கள் கேட்குறோம், எல்லாரும் எல்லா சமுதாயமும் கேட்குறோம், ஏன் காமராஜ் பிறந்த நாளுக்கு வந்து நீங்கள் வந்து மாலை போடல? பெருந்தலைவர் காமராஜர் கர்ம வீரர் கல்வித்தந்தை, அவருக்கு பிறந்த நாளுக்கு நீங்கள் ஏன் வந்து காந்தி மண்டபத்தில் வந்து ஒரு போடல, அவர் நினைவு நாளுக்கு போட போட்டுறீங்க? காந்தி ஜெயந்தி, காந்தி மகாத்மா, இவரோட பெருந்தலைவர் யார்? ஐயா பொன்முத்துராமன் தேவரோட இந்த காந்தி வந்து அவரை காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், சுபாஷ் சந்திர போஸை தலைவராக ஏற்றுக்கொண்டார் சொன்னால் அவருக்கு மகாத்மா காந்தி கேம்பா வரமாட்டீங்க ஜெயந்தி கேம்பா? இதுலேயே ஒரு கேள்வி என்னன்னா, ஏபிஎஸ் அவர்கள் வந்து கடந்த வருடம் போகலை, இந்த வருடம் போகிறது வந்து ஒரு தேர்தல் யுக்தின்றாங்களா? அது நீங்கள் அதுதான் நான் இப்போ சொல்கிறேன், அதுக்கு தான் பதில் சொல்ல வரேன் உங்களுக்கு, நேரடியாக சொல்லாமல் உங்களுக்கு சுற்றி சொல்கிறேன். உங்களுக்கு அக்டோபர் 2nd காந்தி ஜெயந்தி நடந்தது, இதில் எத்தனை தலைவர் காந்தி ஜெயந்தியை கலந்துங்கனாங்க சொல்லுங்கள்? யாரும் இல்லை. பசுமோனுக்கு 1000 கிலோமீட்டர் இங்கேருந்து படையெடுத்து போகிறவங்கனால பக்கத்தில் இருக்கிற காந்தி மண்டபத்தில் வந்து காந்தி ஜெயந்திக்கு சிலைக்கு சமாதி நினைவு மண்டபத்தில் ஒரு மாலை போடல, காந்தி சிலைக்கு ஒரு மாலை போடல. இதே நான் எது ஏதோ எடப்பாடி மட்டும் கேட்கலன்றதான், அண்ணன் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து தான் கேட்குறேன், ஏகத்தள்ளி சின்னமாவையும் சேர்த்து தான் இந்த கேள்வி இப்போ முன் வைக்கிறேன். அவருக்கு வரமாட்டீங்க? சரி, கல்வி தந்தை கரைப்படையாத காரங்களுக்கு சொந்தக்காரர் பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்தநாள் நம்ம ஏன் கொண்டாடுறதில்ல? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஏன் கொண்டாடுறதில்ல? அதை விட நீங்கள் தான் மாற்றிட்டீங்க, காலை சொல்பக்கிறப்ப மாற்றிட்டீங்க எல்லாம் சொல்கிறீங்க. அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் அவர் வந்து ஒரு சமுதாய மக்களுக்கு மட்டும் வேண்டியவர் கிடையாது. அவரோட சிலைக்கு அவரோட பிறந்த நாளுக்கு ஜெயந்திக்கு ஏன் கொண்டாடுறதில்ல? ஏன் வீட்லேயே உட்காந்து முஞ்சு போனால் வீட்டில் வச்சு ஒரு படம் போட்டு மழை போகிறீங்க? இது அவமரியாதை தானே. இங்கிருந்து பசுமோனுக்கு போவாங்க உங்களால் முடியுது ஓட்டு வங்கிக்கோசம். அதை விட ஐயா கக்கன் ஆல்டா சந்திப்பில் இருக்கிற செல்லம்மா காலேஜ் சந்திப்பில் இருக்கிற ஐயா படையாட்சி ராமச்சந்திர வன்னியர் பல்லத்தோடு இருக்கிற அந்த சமுதாயத்தோடு பாடுபட்டவர், இதுக்கோசம் கஷ்டப்பட்டவர், ஏன் அவரோட சிலைக்கு மாலை போட வர மாட்டீங்க சொல்லுங்க ஐயா? நான் கேட்குறேன், எல்லா சமுதாயமும் ஒன்றே ஜாதி ஒருவனே தேவன் என்ற கோட்பாட்டுக்கு உட்பட்ட இயக்கம் எது? அதிமுக. அந்த கொள்கை நடிப்பில் தான் வழி நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் சமமாக பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு சமுதாயத்தை முக்குளத்தோடு ஓட்டு வாங்கியை பெறத்துக்கோசம் இவ்வளோ மெனக்கட்டு 100 பவுன்ஸரோடு போகணும்னு என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு? இல்லை என்ன எது கேள்வி வருதுன்னா, ஓபிஎஸ்ஸை நீக்கினதுக்கப்புறம் எடப்பாடி மேலே வந்து ஒரு கரை படைஞ்சதுனால அதை நீக்கிறதுக்கு இதை பண்ணலாம். இப்போ நாங்கள் சொல்கிறோம், வன்னியர் பெருமக்கள் அதில் இருக்கிற ஆல்டா இது ஆல்டா சந்திப்பில் இருக்கிற படையாச்சி ராமசாமிக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலையே. ஆனால் அந்த விமர்சனம் அவர் மேலே வரல. வன்னியர் இப்போ நாங்கள் வைக்கிறோமே, வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த நானே வைக்கிறேன் அவர் மேலே. அவதான 10.5 கொண்டுட்டு கொண்டு வந்து எங்கே செயல்படுத்தினீங்க? செயல்படுத்தினா அண்ணன் பண்டுட்டியார்கிட்ட தான் தரகுகள்லாம் இருந்தது, முழுமையான தரகு அவர்கிட்ட இருந்ததே. நீங்கள் அவர்கிட்ட வாங்கி நீங்கள் அதை சட்டமன்ற முன்வடிவமாக வைக்கல, உச்ச நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் அந்த தரவுகளை நீங்கள் ஏன் கொடுக்கல? அதாவது நான் கொடுக்குறேன், எடப்பாடியில் 60% வன்னியர்கள் ஓட்டு, அந்த ஓட்டை பெறணும் நீ ஜெயிக்கணும் எடப்பாடியார், அதுக்கோசம் நீங்கள் பண்ண தந்துடும், அது அவ்வளோதான், கொடுக்கக்கூடாதுன்றதில் உங்களுக்கும் அந்த இது இருந்தது. சும்மா கொடுத்தேன் கொடுத்தேன் எங்கே கொடுத்தீங்க? அப்படியே கொடுத்துருந்தா அது 6 மாதம் வரைக்கும் ஏன் டைம் போட்டு கொடுத்தீங்க? இல்லை டைம் லிமிடேஷன் ஏன் கொடுத்தீங்க? சரி சரி, இப்போது தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் மேலே ஒவ்வொரு சவால்கள் வந்து அவர் முன்வைக்க அதை உடச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் பண்ணுறாரு. அந்த மதுரை மாநாட்டிலேருந்து சரி, இல்லை இப்போ இந்த பசங்க வேறு விஷயம் கேட்குற மதுரைக்கு தான் இப்போ பக்கத்தில் இருந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே தாமாக வாங்கின ஓட்டு சதவீதத்தை விட நம்ம வந்து 16000 இடைத்தேர்தல் தானே அது? இல்லை சார், இடைத்தேர்தல் தான் சொல்கிறேன். இதே இடைத்தேர்தலில் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் 22 தொகுதியில் போட்டிட்டு கூட்டணி கட்சி, நீங்களும் 22 தொகுதியில் போட்டிட்டீங்க, நீங்கள் முதலமைச்சர். அன்றைக்கி இடைத்தேர்தல் தொகுதியில் 13 தொகுதியை வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சுது,
நீங்கள் 9 தொகுதி தான் ஜெயிச்சிங்க, அன்றைக்கி அது இடைத்தேர்தலாக தெரியலையா? அப்போ ஆட்சியை தக்க வச்சுட்டாங்கல்ல? தக்க வைக்கிறது வேறுங்க, வெற்றி தோல்வி தான் பார்க்கணும். அண்ணன் நீங்கள் சொல்கிற மாதிரி செந்தில் கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி, அண்ணா நான் 8வது பாஸ்ன்னு நீ 10வது ஃபெயில்னா ஏமாத்தக்கூடாது. 10 பேருசா 8 பேருசான்னு பேச, 8 பாஸ் 10 தானே பேருசு. அது கூட நடந்த பாராளுமன்ற தொகுதியில் 40 தொகுதியில் 39 தொகுதி திமுக கூட்டணி வெட்டி பண்ணுறதுங்க. ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் தவிர சேலம் அந்த நேரத்தில் இபிஎஸ்க்கு வந்து ஒரு கம்பல்ஷன் இருந்ததுல நாடாளுமன்றமா இல்லை நம்மளுடைய ஆட்சி முக்கியமான போது அதை கரெக்டாக செஞ்சுக்கலாம். நான் ஒரு விஷயம், பாரதம் முக்கியம் தானே, பாரத தேர்தல் முக்கியமா இல்லையா? அந்த தேர்தலில் உன்னுடைய சேலம் மாவட்டம் ஒரு முதலமைச்சரோட தொகுதியே ஜெயிக்க முடியலன்னா அப்புறம் என்னங்க? ஆனால் தன்னோட பதவியை தக்க வச்சுட்டேன். பதவி அப்போ நீங்கள் சுயநிலை பதவி தானே, நீங்கள் மற்ற தோத்தா பரவாயில்ல, தான் பதவி மட்டும் வந்தால் பரவாயில்லையா? அப்படி கட்சி தோத்தாலும் பரவாயில்ல, நான் செஞ்சுட்டு அடிக்கணும் ஆனால் ஆட்டம் தோத்தா பரவாயில்ல, அப்படி முடிவு பண்ணுறது எப்படி? இல்லை டீமே ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டர் இல்லை, இதுக்கு மேலே தீர்க்கமான முடிவு எடுக்க மாட்டேன். ஏன் இப்போ ஏற்கனவே ஒரு கிழக்கு தொகுதியில் பொதுச் செயலாளர் தான் வந்து 200 கோடி ரூபா செலவு பண்ணார். பாமக வாங்கின ஓட்டு சாதியத்தை விட ஆனால் இவிகேஸ் இளங்கோன் 15,15,000 ஓட்டு தாண்டி வாங்கினார். முன்னால் 42,000 ஓட்டுக்கு முக்கிய திறந்துட்டீங்களே, பாதிக்கிறோம் வாங்கலையே. உங்கள் தெருவில் இருந்த எடப்பாடி தொகுதியில் உங்கள் தெருவில் இருந்த கவுன்சிலர் திமுக கவுன்சிலர், உங்கள் தெரு வார்டு கவுன்சிலர் திமுக கவுன்சிலர், நகை இந்த இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தலாம் ஆளுங்கட்சி தான் ஏன் வரல? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஏன்பா வரல? 52% ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக ஜெயிச்சுதே, 10 மேயர் தொகுதியில் திமுக ஜெயிச்சுதே, நான் நகராட்சி தொகுதியில் திமுக ஜெயிச்சுதே, நீங்கள் ஜெயிக்கலையே. நீங்கள் ஆட்சியில் தான் அதிகாரத்தில் தான் 4 ஆண்டு இருந்தீங்க, அன்னைக்கு ஏமா ஜெயிக்கல? இல்லை ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்பவும் சரி நிறைய தோல்வி இல்லைங்க, நான் தோல்வி வெட்டியெல்லாம் இல்லை இல்லை நான் தோல்வி வெட்டேன். நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் சொன்ன வாதத்துக்கு சொல்கிறேன், இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சி தப்பா ஜெயிக்கணும்னா இவர் ஏன் ஜெயிக்கல? அப்போ இவர் கரிஷ்மா லீடர் இல்லை, மக்களுக்கு ஒரு நல்லது செய்யலை, இதுக்கு தொண்டை நிரூபிப்பார் இல்லை, தொண்டனுக்கு நீங்கள் ஏற்ற தலைவனாக இல்லை, இல்லை தகுதியான எபிலிட்டி உள்ள தலைவராக நீங்கள் இல்லைன்றது புருவாயிடுச்சு. இல்லை ஓபிஎஸ் சின்னம்மா டிடிவி தினவரெல்லாம் கூட கூட்டணியாக இருக்கும்போது ஜெயிக்கல, இப்போ எல்லாம் 40 பிரிஞ்சு 40 கணக்கு, இந்த தினத்தில் எப்படி ஜெயிப்பீங்க? அதுக்கான ஃபார்முலா கூட்டணி அன்றைக்கி வந்து வலிமையான இப்போ கட்சி 9 தொகுதி ஜெயிச்சுன்னா பாட்டாள் மக்கள் கட்சி இருந்த ஏரியா தான் ஜெயிச்சது அந்த 9 தொகுதியும், கூட்டணியில் பாமக இருந்ததுனால ஜெயிச்சது. இன்றைக்கி பாமக உங்களோட இல்லை, தேமுதிக உங்களோட இல்லை, பாஜகவும் இல்லை, பாஜக பெரும் இப்போ இன்றைக்கி நல்லா அபிவிதமாக வளர்த்துருக்குற ஒரு 8% வாக்கு வங்கி உள்ள பாஜக உங்களோட இல்லை. ஃபார்முலாவை சொல்லுப்பா, நீ எப்படி ஜெயிக்க போகிறேன்னு சொல்லுப்பா. ஃபார்முலாவே இல்லாமல் எந்த ரெட்டைலிக்கு அந்த சக்தி இல்லைன்றீங்களா? ஓட்டு வாங்குற சக்தி ரெட்டைலையே டிடிவி அண்ணன் தோக்க அடித்தார் ஆர்கே நகரில். இல்லை அது ஒரு தேர்தல் இல்லை, இல்லை ஒரே தேர்தல் தான், ஆளுங்கட்சி நீங்கள், முதலமைச்சர் நீங்கள், சிம்பிள் வந்து ஆள் தெரியாத உங்களுக்கு எங்களுக்கு ஒன்றும் அது சிம்பிள் பெரிய வேலையாக இருக்கலாம். ஊரறிஞ்ச பாப்பானுக்கு பூணில் எதுக்குன்னு கிராமத்தில் கேட்பாங்க, புரியுதா? அது மாதிரி தெரிஞ்ச முகத்துக்கு அது சிம்பிள் தேவையில்லை, தெரியாத முகத்துக்கு சிம்பிள் வேலை. ஏன் இந்த கேள்வி என்ன? இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு பொதுச் செயலாளராக நிரூபித்ததுக்கப்புறம் இதற்கப்புறம் அவர் வந்து இறங்கி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குல்ல? இப்போது வாய்ப்பே இல்லைங்கண்ணே. அவர் ஒன்று ஒரே ஒரு இது மீண்டும் தேகத்தள்ளி சின்னம்மா காலில் எப்படி உழுந்து பதவி பெற்றாரோ, நான் செய்ததெல்லாம் தப்புன்னு காலில் உழுந்து மண்டி விட்டு கட்சியை சின்னம்மா தலைமையில் கட்சியை இணைச்சாதான் உண்மையிலேயே அது வெற்றி வாய்ப்பு இருக்கும். அது அதிமுக ரெட்டாலைக்கு தண்ணி ஊற்றினா தானே ஏழை பசுமையாக இருக்கும், தண்ணியே இல்லை எடப்பாடி எடுக்கிற ரெட்டாலை, தண்ணியே இல்லாத ரெட்டாலை, அது எப்போ காக்க? சசிகலா வந்து அப்புறம் தன்னுடைய நிலை என்னன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ எல்லாருக்கும் ஏன்னா ஒரு விஷயம், கட்சி தன்னாலே தன்னால முக்கியமாக கட்சியோட நலன் முக்கியமான கட்சியோட நலன் தான் முக்கியம், புரியுதா? நம்ம ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையோ, இந்த கட்சியில் நம்ம முதலமைச்சர் ஆகினாங்க, இந்த கட்சியை இந்த தூரம் நம்மளால் தொடர் தோல்வி சந்திச்சுன்னா அடுத்த ஒரு நான் நகர் 2024 40 தொகுதியும் தோத்துச்சுப்பா, அன்றைக்கி ஒன்றும் நல்ல கட்சிக்காரெல்லாம் கல்லால் அடிப்பான்ல, அது வாங்கிறதுக்கு தயாராக. அப்போ ஒருவேளை 2024 தோல்வி அடைஞ்சால் அது மிகப்பெரிய செட்பேக் வரும்னு நினைக்கிறீங்க எடப்பாடிக்கு? கட்சியில் ஒன்று இருக்கும்ல, கல்லால் அடிச்சு தத்துவான் அதிமுக தோண்டை, உன்னுடைய வீண் புரியுவார். 2021 அன்றைக்கி மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் வந்து லீலா பேலஸில் ஓட்டல விடிய விடிய பேர் நடத்தினா டிடிவியை சேர்த்துக்குங்க, நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களா? சேகல்லாம் ரிப்போர்ட் காமிக்கிறார், அவர் உளவுத்துறை ரிப்போர்ட்டு ரா ரிப்போர்ட்லாம் காமிக்கிறார், இப்போ நீ ஜெயிக்க மாட்டேன் இவ்வளோ தான் கண்ணெதிர்க்கு காமிச்சார். 39 மூத்த தலைவர் பிஜேபியோட எச் ராஜா சொல்கிறார், 39 தொகுதி தோற்றதுக்கு டிடிவி சேர்க்காத தான் காரணன்றார். அப்போ சேர்த்துருந்தா நீங்கள் முதலமைச்சராக இருப்பேன், உண்மை டிடிவி முதலமைச்சராக ஏற்றுட்டார்ல அன்றைக்கி, பிஜேபி ஒன்று முதலமைச்சராக ஏற்றிட்டாங்கள்ல அன்றைக்கி முதலமைச்சராக இருப்பேன். இன்றைக்கி முதலமைச்சராக இருந்தால் இன்றைக்கி இந்தியா கூட்டணியே உருவாகிருக்காது, திமுக ஆட்சி கட்டத்தில் இருக்கு, அவரோட சர்வேல கஷ்டமாக இருக்கும். தளபதி ஸ்டாலின் இப்போ ஒரு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடியோடைய இப்போத்தைய எண்ணம்ன்றது 2026 தான் இருக்குது, 2024 அவர் பெருசாக கன்சிடரே பண்ணலன்ற மாதிரி. நான் இப்போ நான் கேட்குறேன், 2024 தேர்தல் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான தேர்தல், இந்த தேர்தல் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கான தேர்தலோ இல்லை இலங்கைக்கான தேர்தலோ கிடையாது, நம் பாரதத்துக்கான தேர்தல். இந்த பாரதத்தில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கணுமா வேணாமா, நம்மளுடைய எம்பி அங்கே கணிசமாக இருந்தால் தான் தமிழ்நாட்டோட நலனுக்கு காக்கப்படும்,
நம்மளுக்கு வந்து குரல் குறைஞ்சபட்ச குரல் கொடுக்கறதுக்கு நம்ம எம்பி வேணுமா வேணாமா, இது என்ன எனக்கு சம்மந்தம் இல்லைப்பா. டிவி சண்முகம் சொல்கிற மாதிரி சொல்லி, ராஜா இது உங்களுக்கான தேர்தல் ராஜா, எங்களுக்கான தேர்தல் அண்ணா. ஆனால் அவருடைய நிலைன்றது முதலமைச்சர் பதவின்னு போது அவர் 2024 தானே போகும். எங்க நான் 2024 இவர் உள்ளே இருப்பாரா வெளில இருப்பாரா? 24 இருக்க மாட்டார். அப்போ 26 இவர் எங்கே இருக்க போகிறாரு? இந்த கட்சியோட தொண்டை ஒரு ஆள் உனக்கோசம் ஜெயிலுக்கு போவானா? எடப்பாடி அரெஸ்ட் பண்ணா, அம்மா அம்மா கோசம் தீ குளிச்சான், அம்மா கோசம் ஜெயிலுக்கு போனான், போராட்டம் பண்ணா, பஸ் ஏறி போராட்டம் நடத்தினான், உனக்கோசம் ஏதாவது ஒன்று நடக்குமா? தருமபுரி பஸ் ஏறி அம்மாவை அரெஸ்ட் பண்ணுறது தான் நடந்தது. அது சில அப்பாய் குழந்தைங்க நாலு பேர் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பற்றி எரிஞ்சுது அம்மா கோசம். அது மாதிரி உனக்கோசம் ஒருத்தன் இல்லைன்றீங்களா? இருக்கானு நீங்கள் சொல்லுங்கள், நான் இல்லைன்னு சொல்கிறேன். அதனால் தலைமையை வந்து தன்னிலை உணராத ஒரு தலைமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுறேன். உங்கள் கலைஞர் சொல்லுவார், அவருக்கு ஒரு வாய்ப்பு பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்தது. குஜராத் பிரதமர் குஜராத்ல பிரதமர் ஆகும்போது கலைஞருக்கு அந்த வாய்ப்பு வந்தபோது சொன்னார், என் உயரம் எனக்கு திறன் ஒதுக்குனார். இல்லைனா ராஜேந்திர பாலாஜி சொல்லுவார், எடப்பாடியே வந்து பிரதமர் ஆகிறதுக்கான தகுதி இருக்குன்னு அவர் சொல்லிட்டார்ல. அப்புறம் ஆகிட்ட மாதிரி அவர் தான், இதே ராஜேந்திர பாலாஜி தான் சொன்னார், நரேந்திர மோடியா டேடி எங்கேது மோடி எங்கள் டேடினார். இப்போ டேடி விட்டு வெளில வந்துட்டாங்க அவங்க. அதனால் ராஜேந்திர பாலாஜானுக்கு உண்மை நிலவரம் தெரியும். அவர் பிரதமர் ஆகிறா, பிரதமருக்கு தகுதி இருக்குதுன்னு சொன்னால் போட்டிடுங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் ஆனால் நமக்கு தான் சார் நல்லது. ரொம்ப பெருமை தெரியும். முதல்ல அங்கே கவுன்சிலர் ஆகிறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது, அப்புறம் பிரதமருக்கு எங்கே போய்? உன் தெரு கவுன்சிலராக ஆக முடியல, அங்கே ஒரு எம்பி சீட்டை முடிக்க முடியல, அப்புறம் எங்கள் தலைவரே எங்கே ஒரு எந்த நாட்டுக்கு பிரதமர் ஆவார் அவர்? இறுதிய ஒரு கேள்வி, இப்போ இந்த ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்குமான சண்டை அப்படின்றதே வந்து ஒரு ஜாதிய சண்டையா பிரதிபலிக்கிறாங்களா சார்? அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது ஆரோக்கியமான போக்கா நீங்க பாக்குறீங்களா? பாருங்க, இந்த ரெண்டு ஜாதியும் இல்லாம, முக்குளத்தூர் கொங்கு வெள்ளால கவுண்டர் இல்லாம 128 தொகுதி இருக்கு. வன்னியர் பெருமக்கள் இருக்கிற தொகுதி எத்தனை? 128 பெரும்பான்மை முடிவு பண்ற சமுதாயம் வன்னிய பெருமக்கள் சமுதாயம். அந்த சமுதாயத்தெல்லாம் மறந்துக்காம இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டோட ஆளுமைன்ற மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அதனால தான் ஐயா டாக்டர் ராமதாஸ் கேட்குறாரு, அப்போதுலேருந்து கேட்குறாங்க, தமிழ்நாட்டை ரெண்டாக பிரி, தெலுங்கானாவையும் ஆந்திராவும் பிரிச்சாமல் தமிழ்நாட்டை பிரிடான்னு கேட்குறாங்க. புரியுதா? தமிழ்நாட்டை தனியாக பிரி, தெற்கு தென் மாவட்டங்கள் தனியாக பிரி, இந்த பக்கம் வட மாவட்டம் தனியாக பிரி கேட்கறதுக்கு காரணம் இந்த 128 மாவட்ட டிசைடிங் அத்தாரிட்டி பாமக வன்னியகுல மக்கள் சத்திரியர் மக்கள் இருக்கிறாங்க. அதனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஜாதி கிடையாது, இவங்களுக்கும் வாக்கு இருக்குது. ஆனால் அதை பிரதிபலிக்கிறது எப்படின்னா ரெண்டு சமூகங்களுக்கான பிரச்சனைன்ற அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அது இல்லை, அதில் வந்து அவங்க ஜாதி பார்க்கணுமா? அல்ல, யார் உங்களை தூக்கி உங்களை முக்குளத்தூர் சமுதாயம் தூக்கி உங்களை நிறுத்தி முதலமைச்சர் பதவியை வாரி வழங்கினாங்களோ அவங்களுக்கு நீ துரோகம் பண்ணதுனால அந்த முக்குளத்தூர் வந்து எடப்பாடி கொங்கு வெள்ளால் கண்ட சமுதாயத்தை சேர்ந்த எடப்பாடி மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கோபம் ஒரு விதத்தில் நியாயமானது தானே. ஆனால் அவங்க இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் இருக்காரு, அதே மாதிரி செல்லூர் இத்தனை பேர். ஆர்பி உதயகுமார் பற்றி உங்களுக்கு தெரியாதா? எங்கள் அம்மா சின்னம்மா கோசம் அவர் வந்து காலில் செருப்பு இல்லாமல் நடந்திருந்தவர். சின்னம்மா தான் முதல் செயலாளராக வரணும்னு முதல் தீர்மானத்தை போட்டவர் யார்? ஆர்பி உதயகுமார். ஆர்பி உதயகுமார் தானே போட்டார். இன்றைக்கி எங்கே இருக்கார் ஆர்பி உதயகுமார்? எங்கே ஓங்கி பேசுகிறாரோ அப்போ அங்கே இல்லைன்னு அர்த்தம், அவர் அங்கே இருக்க போகிறதில்லன்னு அர்த்தம். அவர்லாம் ஒரு ஆச்சாரிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க கையை காட்டியிருந்தா நாங்கள் இன்றைக்கி கடைசி வரைக்கும் உங்களுக்கு விசுவாசமாக தானே இருந்திருப்போம். உங்கள் குடும்பம் அன்றைக்கி பணத்தை தானே பார்த்தது எடப்பாடியை. அவர்களுக்குள்ளேயும் ஒரு அதிருப்தி இருக்குது. இருக்குது, இல்லை இல்லை, சின்னமா மேலே அவ்வளோ பாசம் இருந்தால் கூட தேகத்தில் சின்னமா மேலே பெரும்பான்மையாக கோபமும் இருக்குது அவங்களுக்கு. அதே நேரத்தில் இது மாதிரி ஒரு துரோகியை நீங்கள் வந்து அடையாளம் காட்டிட்டீங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த கோபம் இருக்குது. அன்றைக்கி கூவத்தூரில் தேகத்தில் சின்னமா யாருமே கேட்கல, ஆனால் டிடிவியும் சின்னமாவும் சேர்ந்து அன்றைக்கி முடிவெடுத்தவர் தான் எடப்பாடி. இன்றைக்கி சொல்கிறாங்க பொதுக்குழு முடிவெடுக்கணும், கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாங்க. அன்றைக்கி எங்கே போச்சு? யாரை கேட்டு முடிவெடுத்தீங்க? இல்லை, இவங்களுடைய தவறான முடிவு தான் இந்த இயக்கம் இன்றைக்கி படுதோல்வி சந்திச்சிருக்குன்னா இதுக்கு வந்து முழு பொறுப்பு எடப்பாடி மட்டும் இல்லை. அவரை உருவாக்கி அவரை அடையாளம் காட்டினியா தேகத்தில் சின்னமாகவும் டிடி வித்தியாசாரம் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். அதிமுக வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அதில் வந்து எவரும் எடப்பாடினால தான் அப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. அந்த எடப்பாடியை கொண்டு வந்து உருவாக்கி கூவத்தூரில் முதலமைச்சர் ஆக்கின உங்களுக்கும் அந்த பழி பாவத்தில் பங்கு உண்டு தான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக சார், அதுக்கு இப்போவாது இனிமேலாவது பிராயசத்தை ரெண்டு பேரும் சேருங்க. முதல்ல நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேருங்க. யார்? சசிகலாவும் டிடி தினகரனும் முதல்ல ஒன்று சேருங்க. ஓபிஎஸ்ஸும் தானாக அவர் வருவார், வரவங்க எங்கே போயிட போகிறாரு? நீங்களாம் ஒன்று சேர்ந்து பிஜேபி தலைவரில் அடுத்து ஆட்சி அமைக்கிறது மீண்டும் பிரதமர் மோடி வரணும்னு நீங்கள் கேன்வாஸ் போங்க. நீங்கள் ஏன் நிற்கிறீங்க? இன்னொரு தொகுதி பங்கிட்டு போடுங்க. வேட்பாளர் 6 மாதத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிக்கணும். யார் 6 மாதத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தி.
நீங்கள் முதல்ல இப்போ நீங்கள் அவர் தான் வானாண்டிங்களா, அவர் தனித்து விடப்பட்டாங்க, உங்கள் கூட்டணியில் உங்கள் பக்கம் தான் இருக்குது, பிஜேபி பக்கம் தான் இருக்குது, இவங்களோட சேர்ந்து தியாகத்தில் வச்சுருந்தோம், பிரச்சாரத்துக்கு போட்டோம், பண்ண பார்த்துக்கு இப்படியாவது பராச்சத்தை தேட்டோன்றேன். நிச்சயமாக சார், தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.